வணக்கம். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக சங்கீதா. திருப்பூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31 உலக சிக்கன தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை சிறப்பிக்கும் வகையில் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு சிறு சேமிப்புத்துறை சார்பாக கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, நடனப் போட்டி என பல்வேறு போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கி வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் போட்டிகள் வைக்கப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம், சான்றிதழ் மற்றும் பரிசுகளையும் ஆட்சியர் அலுவலகத்தில் மனுநீதி முகாமில் ஆட்சியர் பழனிசாமி வழங்கினார். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து மயில்மணி. அதுக்காக வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கட்டுரை போட்டி நடத்தினாங்க. வந்து என்ஆர்கேபுரம் பெண்கள் மாநகராட்சி மேல்நிலை பள்ளி, அதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நான் செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டேன். கட்டுரை போட்டி அதுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து எனக்கு கலெக்டர் வந்து பிரைஸ் கொடுத்தாங்க. எனக்கு என்னோட டீச்சர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. என்னோட பேரண்ட்ஸும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து எனக்கு டீச்சர்ஸ் தான். அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் டீச்சர்ஸை. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31 உலக சிக்கன நாளாக நம்முடைய தமிழக அரசு சிறப்பாக கொண்டாடி வருகின்றது. அதன் பொருட்டு மாணவ மாணவர்களுடைய ஆக்கத்தினையும் ஊக்கத்தினையும் உற்சாகப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டு மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, நடனப் போட்டி, ஓவியப் போட்டி மற்றும் கலைத்திறன்களை வளர்க்கக்கூடிய எண்ணற்ற போட்டியில் நடத்தி இந்த மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பொற்கரங்களால் சிறப்பான முறையில் பரிசுகளும் கேடயங்களும் சான்றிதழ் வழங்கப்பட்டு அந்த மாணவர் ஊக்குவிக்கின்றார்கள். அதன் அதுபோல் இந்த ஆண்டும் இன்று சிறப்பான முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பொற்கரங்கள் பரிசுகள் பெறப்பட்டு மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கிறார்கள். அந்த நிகழ்வை தான் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னும்